Good morning, children. Today in Max we are going to practice addition. Addition la namalukku nareya practice venum illaya, so nama inike addition practice panna porom. Okay va? So if you take your note, write date 1. Inike date 1, that is the new month is starting today. Adhaavadhu 1st September, 9th month of September. Okay va? 2021. Okay, and day is Wednesday. 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 And write Max. Max neljite sab nongaloda name elgum. Okay, ma'am. Ipo ma'am solradha listen pannunga. Adukapra ma'am eljite question paathu write panikkuvingala ma'am. Okay, va? Then what you have to write is subject name. Max neljite leave one line and write addition solite irudum. Okay, ha? Next day, first sum. Tens, ones in போட்டுக்கணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்ம எந்த பக்கம் ஆட் பண்ணணும்? ஒன்ஸ் சைடை தான் நம்ம என்ன பண்ணணும்? ஆட் பண்ணணும். இந்த ஃபர்ஸ்ட் நம்பர் இஸ் 5. வாட் யூ ஹேவ் டு டூ இஸ் யூ ஹேவ் டு கீப் 5 இன் தி மைண்ட். 5 மைண்டில் வச்சுட்டு 5 ஃபிங்கர்ஸில் எடுக்கணும். 5 ஃபர்ஸ்ட் நம்பர் 5 இருக்குது, அந்த 5 மைண்டில் வச்சுட்டு 5 ஃபிங்கர்ஸில் எடுக்கணும். ஸோ மைண்டில் என்ன நம்பர் இருக்குது? 5 இருக்குது. அந்த 5 ஆஃப்டர் 6, 7, 8, 9, 10. எவ்வளோ வந்துச்சு? இப்போ எல்லா ஃபிங்கர்ஸும் க்ளோஸ் ஆயிடுச்சு இல்லையா? அந்த 5 ஃபிங்கர்ஸுமே நம்ம ஓப்பன் பண்ணதை க்ளோஸ் பண்ணிட்டோம். என்ன ஆன்சர் கிடச்சிது நம்மளுக்கு? 10 கிடச்சிது. இப்போது 2 டிஜிட், இப்போது 10 கிடச்சிருக்கு இல்லையா? டென்ஸ் ஒன்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த 0 தான் என்ன பண்ணணும்? ஒன் சைடில் எழுதணும். ஸோ 0 எழுதிட்டு இந்த 10 சைடில் என்ன இருக்குது? 1 இருக்கா? அப்போ என்ன பண்ணணும்? இந்த 1 இந்த 4 மேலே இப்படி எழுதி இப்படி சர்க்கிள் பண்ணிக்கணும். ஓகேவா? அப்புறம் பாருங்கள், 1 இருக்குது. இப்போ ஃபஸ்ட் நம்பர் வந்து 1 மைண்டில் வச்சுட்டு என்ன பண்ணணும்? 4 ஃபிங்கர்ஸில் எடுக்கணும். 1 மைண்டில் வச்சுட்டு 4 ஃபிங்கர்ஸில் எடுக்கணும். எடுத்தாச்சா 1 அப்புறம் என்ன வரும்? 2, 3, 4, 5. ஸோ 1 + 4 நம்மளுக்கு என்ன வந்துச்சு? 5. இப்போ 5 இந்த 3 பக்கத்தில் இப்படி எழுதி சர்க்கிள் பண்ணிக்கணும். இப்போ இந்த 5 மைண்டில் வச்சுட்டு இங்கே என்ன நம்பர் இருக்குது? 3 இருக்கா? ஸோ அந்த 3 ஃபிங்கர்ஸில் எடுத்துக்கணும். 5 அப்புறம் 6, 7, 8. ஸோ நம்மளுக்கு என்ன ஆன்சர் வந்துச்சு? 8. ஸோ தி ஆன்சர் இஸ் 8080. ஓகேவா? 8080 நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிது. ஃபஸ்ட்டு எப்படி 5 இன் த மைண்ட், ஒன் சைடை தான் நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஆட் பண்ணணும். அதுதான் 5 இன் த மைண்ட், அப்புறம் 5 இன் தி ஃபிங்கர். ஓகேவா? ஆஃப்டர் 5 என்ன கவுண்ட் பண்ணோம்? நம்ம ஃபிங்கர்ஸ் க்ளோஸ் ஆகிற வரைக்கும் கவுண்ட் பண்ணால் நம்மளுக்கு 10 ஆன்சர் கிடைக்கும். 10 பார்த்தா 2 டிஜிட் நம்பர். அதில் ஒன் சைடில் பார்த்திங்கன்னா 0, அதனால் 0 ஒன் சைடில் எழுதிட்டு இந்த 1 10 சைடில் இருக்கா, அதை 4 மேலே எழுதிருக்கும். அப்போ 1 + 4 இது ஆட் பண்ணி 5 நம்மளுக்கு ஆன்சர் இருக்குது. அந்த 5 இந்த 3 பக்கத்தில் எழுதி 5 இன் தி மைண்ட், 3 இந்த ஃபிங்கர்னு எடுத்துகிட்டு நம்மளுக்கு ஆன்சர் 8 கிடைக்கும். ஸோ 80. அதே மாதிரி இங்கே பாருங்கள், 5, 4 இருக்கா? ஃபர்ஸ்ட் நம்பர் இஸ் 4. 4 இன் தி மைண்ட், 4 மைண்டில் வச்சுட்டு 5 ஃபிங்கர்ஸில் எடுக்கணும். ஓகேவா? ஆஃப்டர் 4, ஆஃப்டர் 4 இஸ் 5, 6, 7, 8, 9. என்ன ஆன்சர் கிடச்சிது நம்மளுக்கு? 9. ஸோ 9 இங்கே எழுதி ரவுண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. 9 இன் தி மைண்ட், 4 இன் தி ஃபிங்கர். தேர்ட் நம்பர் வந்து 4. ஸோ 9 மைண்டில் வச்சுட்டு 4 ஃபிங்கர்ஸ் இருக்குது. 9 ஆஃப்டர் 10, 11, 12, 13 கிடச்சிருக்கு. என்ன கிடச்சிருக்கு நம்மளுக்கு? 13. ஸோ டென்ஸ் ஒன்ஸ், ஒன் சைடில் என்ன இருக்குது? 3. ஸோ 3 இங்கே எழுதிட்டு ஒன்ஸ் 10 சைடில் என்ன இருக்குது? 1. ஸோ 1 என்ன பண்ணும்? இந்த 1 பக்கத்தில் எழுதி ரவுண்ட் பண்ணிக்கணும். ஸோ 1 + 1 = 2. 2 மறுபடியும் இந்த 2 பக்கத்தில் எழுதிட்டு 2 இன் தி மைண்ட், 2 இன் தி ஃபிங்கர். ஆஃப்டர் 2, 3, 4. ஸோ த ஆன்சர் இஸ் 4. ஓகேவா? 43 ஆன்சர். நெக்ஸ்ட்டு 59 + 30. இப்போ என்ன பண்ணுவோம்? 9 + 0. 9 கூட 0 ஒரு வேல்யூவே கிடையாது. ஸோ என்ன தான் நம்ம ஆட் பண்ணாலும் என்ன ஆன்சர் வரும்? 9 தான் வரும். ஓகேவா? 0 ஒரு நம்பரே கிடையாது. ஸோ அந்த 9 அப்படியே எடுத்து கீழே போட்டுக்கணும். நெக்ஸ்ட்டு 5 + 3. 5 இன் தி மைண்ட், 3 இன் தி ஃபிங்கர். 5 இன் தி மைண்ட், 3 இன் தி ஃபிங்கர். ஆஃப்டர் 5, 6, 7, 8. ஆஃப்டர் இஸ் 8. ஸோ 89 ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், 21 + 76 + 2 கொடுத்துருக்காங்க.
ஸோ இப்போ ஒன் சைடு தான் நம்ம ஃபஸ்ட்டு ஆட் பண்ணணும். ஒன் இன் தி மைண்ட், சிக்ஸ் இன் தி ஃபிங்கர். ஒன்று மைண்டில் வச்சுட்டு சிக்ஸ் ஃபிங்கர்ஸை எடுக்கணும், ஓகேவா? ஸோ ஒன் ஆஃப்டர் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன். எவ்வளோ வந்துச்சு நம்மளுக்கு? செவன். ஸோ செவன் இந்த டூ பக்கம் எழுதிக்கணும், ஓகே? ஸோ செவன் இன் தி மைண்ட், டூ இன் தி ஃபிங்கர். செவன் இன் தி மைண்ட், டூ இன் தி ஃபிங்கர். செவன் ஆஃப்டர் எயிட் நைன். ஸோ என்ன ஆன்சர் வந்துச்சு நம்மளுக்கு? நைன். நெக்ஸ்ட்டு செவன் டூ ப்ளஸ் செவன்னு கொடுத்துருக்காங்க, ஓகேவா? ஸோ டூவை மைண்டில் வச்சுட்டு செவன் ஃபிங்கர்ஸை நம்ம எடுக்கணும். இந்த கையில் ஃபைவ் ஃபிங்கர், உங்களோட லெஃப்ட் ஹேண்டில் டூ ஃபிங்கர்ஸ் எடுத்துக்கணும், ஓகேவா? ஸோ டூ ஆஃப்டர் த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன். எவ்வளோ வந்துச்சு? நைன். டூ ப்ளஸ் செவன் இஸ் நைன், ஓகே? நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து சம். உங்களோட ஃபிஃப்த்து சம் பார்த்தீங்கன்னா 95 ப்ளஸ் 4, இங்கே வந்து 0, ஓகேவா? ஸோ பார்த்தீங்க அப்படின்னா 5 இன் தி மைண்ட், ஃபைவை மைண்டில் வச்சுட்டு 4 ஃபிங்கர்ஸை எடுக்கணும். 5 ஆஃப்டர் 6 7 8 9. ஸோ த ஆன்சர் இஸ் 9. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 5 ப்ளஸ் 0 கொடுத்துருக்காங்க. ஜீரோங்கிறது ஒரு வேல்யூவே இல்லை. ஸோ அதனால் என்ன பண்ணணும்? மேலே என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பரை அப்படியே கீழே எழுதிக்கணும். ஸோ தி ஆன்சர் இஸ் யோர் ஆல்சோ த ஆன்சர் இஸ் 99, ஓகேவா? இங்கே என்ன ஆன்சர்? 99. ஸோ லைக் திஸ் ஒன்லி யூ ஹாவ் டு டூ தி அடிஷன். இப்படி தான் நீங்கள் அடிஷனை போடணும், சரியா? டென்ஸ் ஒன்ஸ்னு எழுதிட்டு நம்பர்ஸ் எழுதிட்டு ஃபஸ்ட்டு ஒன் சைடு இருக்கதை ஆட் பண்ணணும், தென் டென் சைடு இருக்கதை ஆட் பண்ணணும், ஓகேவா? இந்த மாதிரி தான் நீங்கள் அடிஷன் பண்ணணும். ஓகே சில்ட்ரன், டேக் கேர், பாய்.